அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நாள் வந்து மறக்க முடியாத நாளாக இருக்கும். அது மாதிரி என் வாழ்க்கையை ரொம்ப புரட்டி போட்ட ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2013 மே மாதம் 9ஆம் தேதி. ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்றைக்கி தான் நம்ம எல்லாத்துக்கும் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துச்சு. 9 மணிக்கு ரிசல்ட் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் 10 மணிக்கு நெட் சென்டரில் பார்த்தேன். போகும்போது அப்படியே நல்ல ஒரு மின்னல் வேகத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக நெட் சென்டர் போனேன். மார்க்கை பார்த்தோன்னே சைக்கிளை தள்ள கூட தெம்பில்ல. 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு 1.5 மணி நேரமாக நடந்தே வந்தேன். வரும்போது நிறைய நினைவுகள் மனசில் ஓடிச்சு. அப்பா வீட்டில் சேர்க்க மாட்டாரு, அம்மா நமக்கு சோறு போட மாட்டாங்க, அவுட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். உள்ளே வந்தோடனே அம்மா சொன்ன முதல் வார்த்தை, கையை கழுவிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னாங்க. சரினு போய் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது எதுவும் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், அப்பயும் சொல்லலை. 10:30 ரிசல்ட் எனக்கு தெரியும், ஆனால் என் சொந்தக்காரங்களுக்கு 10 மணிக்கெலாம் தெரிஞ்சிச்சு எப்படின்னு தெரியல. எல்லாம் சொல்லிட்டாங்கடா, நீ சொல்ல வேண்டாம், அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், சித்தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. போனேன், சாப்பிட்டேன். ஒரு நான் வந்து 10th வரைக்கும் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். +1 +2 வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அப்பா உடனே வந்தால் சொன்னார், ஒருவேளை அது பழைய ஸ்கூல்லே படிச்சிருந்தா நல்லா படிச்சிருப்பியோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன படிக்கணும்னு யோசி, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக யோசி, மார்க் கம்மிங்கிறதுனால எல்லா காலேஜ்லையும் சீட் முடிஞ்சு போயிருண்டா அப்படின்னு சொன்னார். வெறும் 645 மார்க் தான் நான் +2 வாங்கினேன். 96 கட் ஆஃப் தான், எதுவுமே ஒருத்தர் இல்லை. சரி, நமக்கெல்லாம் இன்ஜினியரிங் கிடைக்காது, ஆர்ட்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எங்கள் அப்பா வந்துட்டு MABA ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, ஒரே ஒரு விஷயம் தான், என்ன எல்லாருமே ஆனாவும் ஆர்ட்ஸ் ஆச்சுங்கிறீங்க, ஏன்னா மார்க் கம்மியான ஆர்ட்ஸ் போகணுமா, ஆர்ட்ஸ் அந்தளவுக்கு குறைச்சலாம் அப்படின்னு சொன்னார். எல்லா படிப்பும் சம்மந்தம் இந்த உலகத்தில், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருன்னு சொன்னார். சரிப்பா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் தான் யோசிச்சேன். 11 மணிக்கு என்ன சொன்னார், 1 மணிக்கு முடிவு பண்ணி சொன்னேன். 1:30 ஒரு கார் எடுத்துட்டு நேராக இங்கே வந்தோம். 3 மணிக்கு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு சீட் லாக் ஆகிடுச்சு. எவ்ரி திங் ஓகே. இந்த எல்லோரும் இந்த சூரியன் நடித்த பேரழகன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் விவேக் காமெடியில் விவேக் சார் ஒன்று சொல்லுவார், ஸ்னேகா ஸ்னேகா இந்த வார்த்தையில் தாண்டா நான் விழுந்துட்டேன் அப்படின்பாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அக்கா இந்த காலேஜில் தான் படித்தாங்க, 2015 பாஸ் அவுட்டு. 2011 எங்கள் அக்கா சேர்க்க வரும்பொழுது அட்மிஷன் செல்ல இருக்கிறவங்க முதல்ல என் பேரண்ட்ஸை பார்த்து கேட்ட கொஸ்டின், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி என்ன சேர்க்க வரும்பொழுதும் 2013 சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. இது நம்மளை மட்டும் தான் கேட்டாங்க நினச்சேன். ஹாஸ்டல் வந்து நான் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லலை, உபசரிப்பில் அந்தளவுக்கு நம்ம காலேஜ் முதலிடம். ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரிட்ஜ் கோர்ஸ்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 4 நாள் லீவ் விட்டாங்க, போயிட்டு திரும்புவாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த 4 நாள் லீவில் எல்லாம் கேட்டாங்க. நானும் வெளியே ஊரில் சொன்னேன், நான் இங்கே பக்கத்தில் குளத்தில் தாண்டி மணப்பாறை தான் என் ஊர், அதனால் வீட்டில் வந்து ஹாஸ்டல் இருந்தால் தான் படிப்புன்னு சொல்லி ஹாஸ்டல் போட்டாங்க. நான் ஊரில் கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்துட்டு கொங்கநாடு காலேஜில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொருத்தர் பார்வையில் ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்க. வேலை காலேஜில் படித்த பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அந்த காலேஜில் நல்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல காலேஜில் சேர்ந்துருக்க, வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் வந்து நல்ல டிசிப்ளின் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலேஜில் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், என்னென்னா, வர்ற நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பார்க்குற டாக்டரை விட நமக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு தினம் தினம் வந்து இந்த டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்க இந்த இடத்துல ப்ளீஸ். அடுத்து இந்த காலேஜில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் மெஸ்ஸு தான், பழைய மெஸ்ஸு புது மெஸ் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். அது ரெண்டாவது சாப்பாடையும் தாண்டி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலேஜில் இருக்கும்பொழுது சார்னா சார், மேம்னா மேம், HOD சார்னா குட் மார்னிங் சார், அவ்வளோதான், இதோட முடிச்சுக்குவோம். ஆனால் அங்கே போகும்போது அங்கே இருக்கிறவங்க பேரில் எனக்கு தெரியாது, அக்கா பிரிமா சித்தி எப்படி இருக்கீங்க இப்படி தான். அவங்களும் சூப்பர்வைசர் எவ்வளோ தான் திட்டினாலும் முகம் சொல்லிக்காமல் எங்கள்கிட்ட வந்து, கண்ணு சாப்பிட்டீங்களாப்பா, 5 இட்லி தான் சாப்பிட்றோம், உனக்கு போதுமா அது, இந்த வயசுக்கு வந்து சாப்பாடே இல்லையா, நிறைய சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல. அதே மாதிரி சாப்பாடு போய் கொட்டும் போது, ஏன்பா வேஸ்ட் பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயமும் 4 வருஷமும் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் எதுவும் கேட்கல, வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கு மிகப்பெரிய சாரி, இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நிறைய சுச்சுவேஷன் இங்கே வந்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் ஹாஸ்டல் சேர்ந்ததுனால பல மாவட்ட மாணவர்கள் வந்து எனக்கு வந்து இங்கே நண்பர்களாக கிடச்சாங்க. நிறைய பேருடைய வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன். ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் நான் போகும்பொழுது எந்த அளவுக்கு நான் பிளஸ்டு இந்த உலகத்தில் என் பேரண்ட்ஸ் மூலியமாக என் ஸ்டாஃப்ஸையும் சுற்றி இருக்காங்க, நல்ல மனுஷங்க எவ்வளோ பேர் என்னை சுற்றி இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர் வீடையும் பார்க்கும்போது, ஏன்னா ஒருத்தர் வீட்டில் வந்துட்டு சில குடும்ப சூழ்நிலைகள், சில கஷ்டங்கள், சிலர் எக்கனாமிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஆனால் எதையுமே மனசில் காமிச்சிக்காம இங்கே வந்து எல்லாமே அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஏதோ நம்ம தான் உலகத்திலே பெரியாளுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்பவுமே ஒரு ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா ஃபீல் பண்ணுவேன்.
என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்க இது ஒரு விஷயம் வரா, 100 ரூபா கட்டணம் திரும்ப கொடுத்துட போறாங்களா, இல்லை எங்கேயாவது பசங்கள்ட்ட சொன்னால் தேடி எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப நான் மனசு உடஞ்சு போனேன். இந்த காலேஜ் வந்து நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ள வளர்ந்துச்சு. அப்புறம் இந்த மேடையில் ஏறி பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த மேலே கிட்ட வரைக்கும் நான் பேசியிருக்கேன் நிறைய தமிழ் மன்றங்கள், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 5 இயர்ஸ் மீட்டிங் நிறைய நான் காம்பேரிங்லாம் பண்ணியிருக்கேன் தமிழ் இங்கிலீஷில். இங்கே வந்து இந்த 2 அடி மேலே ஏறி இப்படி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். அந்த பயத்தை எனக்கு போக்கணும், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்ன நான் சொல்லிக்கிறேன்னா, ஒரே ஒரு ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து நம்ம கைப்பிடிச்சி மகிழ்ச்சியாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தாயோட குணம். அந்த குழந்தை எப்போது சந்தோஷமாக இருக்கணுன்றது தாயோட குணம். ஆனால் அதே குழந்தை யார் கையையும் பிடிக்காமல் எப்படி இந்த சமூகத்தில் தைரியமாக நடப்படுது அந்த நாளுக்காக காத்திருக்கிறது தந்தையோட குணம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தயவு செஞ்சு பேரண்ட்ஸை எங்கேயும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களால் உங்கள் அப்பா எந்த இடத்துலையும் யார் முன்னாடியும் கை கட்டி நிற்கவும் கூடாது, உங்களால் உங்கள் அம்மா யார் முன்னாடி கண் கலங்கவும் கூடாது. இது ரெண்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது லைஃப்பில் ஆம்பிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. எல்லாராலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம், பேரண்ட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நன்றி.